ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஆஸ்திரியன் படம். படத்தோட பேரு டெர் ஷூட்ஸ் எங்கள். இது ஒரு டெலிவிஷன் மூவி. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குளத்துல இருந்து ஒரு லேடியோட டெட் பாடி கிடைக்குது. அந்த லேடி பணக்கார வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்டு. அவங்களுக்கு ஸ்விம்மிங் நல்லாவே தெரியுங்கனால இது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு கொலையாக இருக்குமோன்னு ஹீரோவான சிஐடி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு அசிஸ்டண்டாக ஒரு ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறாரு. ஜூனியரோட கேர்ள் ஃப்ரெண்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இருந்தப்ப அந்த பொண்ணை பற்றின ஒரு க்ளூ மெய்டோட கேஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ மெய்டோட டெத்துக்கும் காணாமல் போன பொண்ணுக்கும் என்ன லிங்க் இருக்குது, யார் மெய்டை கொலை பண்ணுது, ஜூனியரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அவங்க கிடைச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. இவங்க லவ்வர்ஸ் போல் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த பையன் கேட்குறான். என்னது கல்யாணமானு ஷாக் ஆகிற அந்த பொண்ணு ஒரு செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறான். நம்ம சின்ன பசங்க தான், இன்னும் வயசு இருக்குது, நீ ஃபஸ்ட்டு போலீஸ் ஆகுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு 12 வருஷம் கழித்து நடக்கிற கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போலீஸ் கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு போலீஸ்காரர் இறங்குறாரு. இவர் தான் ஓப்பனிங் சீனில் காமிச்ச பையன். இவரோட பேர் மார்ட்டன். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே போலீஸ் ஆகிட்டார் போல். இவரை நான் மார்ட்டன்னே சொல்கிறேன். கூட இன்னொரு சீனியர் ஆஃபீஸரும் இருக்கார். காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குளத்தில் ஒரு லேடியோட டெட் பாடி மிதக்கிறதா நியூஸ் கிடச்சி வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த லேடி ஸ்விம்மிங் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறாரு. அந்த காட்டுக்குள்ளே சிக்னலே கிடைக்கலையா, சரி டெட் பாடியை கரைக்க கொண்டு வான்னு சீனியர் சொல்ல ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு போகிறாரு மார்ட்டன். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ரோட்டில் ஒரு கார் வரதை காட்டுறாங்க. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு திருப்பி வந்த வழியிலே போகுது. ஆனால் உள்ளே யார் இருந்தாங்கன்னு நமக்கு காட்டல. கார் போனது அங்கே இருக்கிற ஸ்பீட் கேமராவில் பதிவாகுது. மார்ட்டன் டெட் பாடியை கரைக்கு கொண்டு வராரு. அந்த லேடி யாருன்னு சீனியருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை செய்கிறவங்களாம். மார்ட்டினை அந்த டெட் பாடியை பார்த்துக்க சொல்லிட்டு சீனியர் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. இவங்க டெட் பாடியை செக் பண்ண வந்திருக்கிற டாக்டர். மார்ட்டன் இந்த ஊருக்கு புதுசாக ஜாயின் பண்ணிக்கார் போல். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாராம். 10 வருஷமாக வியன்னாங்கிற வேறு ஒரு ஊரில் இருந்துட்டு இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்காராம். டாக்டர் க்ளவுஸை மாட்டிட்டு அந்த டெட் பாடியை அனலைஸ் பண்ணுறாங்க. கழுத்தை நெரிச்ச மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. இறந்ததுக்கான காரணமும் இப்போதைக்கு தெரியல. ஆனால் அந்த லேடி ஹார்ட் அட்டாக்ல சாகலைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே அட்டாப்சி பண்ணுறதுக்கு லெட்டரையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் கொலை நடந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. மார்ட்டினும் சீனியரும் அவரை ரிசீவ் பண்ணுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க சிஐடி. டெட் பாடியை செக் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்ததையும் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனையும் மார்ட்டின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ. இது குளிக்கும்போது நடந்த ஒரு விபத்தாக இருக்கலான்னு மார்ட்டின் நினைக்கிறாரு. இருந்தாலும் மெய்டோட சாவுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமோன்னு சந்தேக பார்வையில் ஹீரோ பார்க்குறாரு. அந்த லேடியோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஐடி கார்டுன்னு எதுவுமே இல்லை. அட்டாப்சி முடிஞ்சாதான் மற்ற விவரம் தெரியும் போல். சீனியருக்கு இறந்து போன லேடி வேலை பார்த்த வீடு தெரியும்ல, அதனால ஹீரோ அங்கே போய் விசாரிக்கிறாரு. இதுதான் மெய்டு வேலை பார்த்த வீடு. இவங்க தான் அந்த வீட்டோட ஓனர் லேனர். ஓனருக்கு அவங்களோட மெய்டு வீட்டில் இல்லைங்கிறது கூட தெரியாமல் இருக்காங்க. இறந்து போன மெய்டோட பேர் ஃபேனின்னு தெரிய வருது. அப்போதான் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்கிறாரு. குளத்தில் மூழ்கி ஃபேனி இறந்து போயிட்டதா ஹீரோ சொல்லவும் ஓனருக்கு அதிர்ச்சியில் என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் ஓவர் ரியாக்டும் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதே நேரம் ஹீரோ ஃபேனியோட ரூம்க்கு போய் செக் பண்ணுறாரு. ஓனர் கிட்ட விசாரிச்சதில் சில விஷயங்கள் தெரிய வருது. என்னன்னா, ஃபேனியோட சொந்தக்கார பையன் அப்பப்போ ஃபேனியை வந்து பார்த்துட்டு போவானா, அவனோட பேர் ராபர்ட். வீட்டில் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணுற வேலை இருந்தாலும் பண்ணுவானா. ஃபேனிக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லி மதியம் 2 மணிக்கு ஸ்விம் பண்ண போவாங்களாம். வெளியே கொஞ்சம் ரஃப்பான ஆளாக தெரிஞ்சாலும் ரொம்பவே நல்லவங்கன்னு ஓனர் சொல்கிறாங்க. அப்போ ஓனரோட பையன் அங்கே வராரு. இவரோட பேர் ஹேனோ. இவர் ஒரு மியூசிக் கம்போசர். ஃபேனி இறந்த விஷயத்த பையன்கிட்ட சொல்லி ஓனு ஓனர் அழுகுறாங்க. ஃபேனிக்கு இருக்கிற ஒரே ரிலேட்டிவ் ராபர்ட்னு பார்த்தோம்ல, ஸோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மார்ட்டின் போகிறாரு. அங்கே ராபர்ட்டு ஒய்ஃபு குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்காரு. ராபர்ட்க்கும் மார்ட்டனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு போல். தன்னோட ஆன்ட்டி இறந்து போன விஷயத்த கேட்டதும் ராபர்ட் ஷாக் ஆகிறாரு. அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. இந்த நேரம் பார்த்து இறந்துட்டாங்களேன்னு கத்துறாரு. அப்போ மார்ட்டின் ராபர்ட் கிட்ட உங்கள் ஆன்ட்டிக்கு கார்டியன் ஏஞ்சல் தேவைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. எதை சொல்கிறான்னு நமக்கு அப்போ புரியலை. அடுத்த சீனில் ஹீரோ மறுபடியும் ஓனரோட வீட்டுக்கு வந்து ஓனர் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பேசினான்னு நமக்கு காட்டல. ஒருவேளை ஹீரோக்கு ஓனர் பையன் மேலே டவுட் வந்திருக்கலாம். அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க.
ஃபேனி வழக்கம் போல் அந்த குளத்தில் ஸ்விம் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற ஹண்டிங் லாட்ஜுக்கு போகிறாங்க. அந்த ஓனர் பையன் காட்டில் ஹண்டிங் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுற லாட்ஜ் போல். அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு குழவி சுற்றிட்டே இருக்குது. அதை பார்த்ததும் ஃபேனி கடு பார்க்குறாங்க. மார்ட்டன் மே இந்த ஊருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேலையில் ஜாயின் பண்ண வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் லவ்வர் கூட இருந்த அதே வீட்டுக்கு இப்போ ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ கல்யாணம் இருக்கிறது வேறு ஒரு பொண்ணோட போல். அவருக்கு லவ்வரோட இருந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ராபர்ட்டை காட்டுறாங்க. பேங்க்கோட ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ராபர்ட் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கார் போல். பால் விலையெல்லாம் குறைஞ்சிட்டனால நஷ்டத்தில் இருக்காரு ராபர்ட்டை. ஸோ ராபர்ட்டு பால் வியாபாரம் பண்ணுறாருன்னு தெரியுது. சீக்கிரமே பணம் கொண்டு வரலைன்னா அவரோட பண்ணை எடுத்துக்க போகிறதா பேங்க் ஆஃபீஸர் சொல்லவும் ராபர்ட் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஃபேனி ஹண்டிங் லாட்ஜ்லேருந்து ஓனரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஓனர் இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு கேட்க, நான் என்ன கைதியா இங்கே அடைஞ்சு கிடக்க, வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு எரிஞ்சு விழுகிறாங்க. அதுக்கு ஓனர் ஃபேனி கிட்ட சாஃப்டாக பேசுகிறாங்க. என்னடா அது, சர்வெண்ட் ஓனர் மாதிரியும் ஓனர் சர்வெண்ட் மாதிரியும் பேசுகிறாங்களேன்னு நமக்கே தோணுது. அப்போ ஃபேனி ஓனர் கிட்ட ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே ஹண்டிங் லாட்ஜ் போனதாகவும் அங்கே குழவி கூடு கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ராபர்ட் கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணி சரி பண்ண சொல்லியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. சரி சரி, எனக்கு டீ கிடைக்குமான்னு ஓனர் கேட்க, அதுக்கு தான் போகிறேன், கொஞ்சம் போறேன்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க. ஒரு புறாவுக்கு இவ்வளோ அக்க போகிறாங்கிற மாதிரி குழவி கூடு கட்டினதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிருக்காங்க ஃபேனி. இதே நேரம் பேங்க்லேருந்து அப்செட்டாக கிளம்பி ராபர்ட் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ ராபர்ட்டோட ஒய்ஃபு ஃபேனி ஃபோன் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க. ஓனர் வீட்லேயா குழவி கூடு கட்டியிருக்குன்னு ராபர்ட் கேட்க, இல்லை இல்லை ஹண்டிங் லாட்ஜ்லையான ஒய்ஃப் சொல்கிறாங்க. உடனே ராபர்ட்டோட ஃபேஸையும் மாறுது. ஸோ ஹண்டிங் லாட்ஜில் ஏதோ தப்பு இருக்குமோன்னு நமக்கு தோணுது. அடுத்த சீனில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறக்காக ஹீரோ மொதல் நாள் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சீனியரும் அங்கே தான் இருக்கார். அவர் மார்ட்டினை வெல்கம் பண்ணிட்டு ஹையர் ஆஃபீஸர் இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹயர் ஆஃபீஸர் மார்ட்டின் கிட்ட ஸ்டேஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ மார்ட்டினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே மார்ட்டின் இந்த ஊரில் தான் நடந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, மார்ட்டினோட கேர்ள் ஃப்ரெண்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்காங்க. அப்போ இந்த ஹையர் ஆஃபீஸர் கிட்ட தான் மார்ட்டின் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் தான் மார்ட்டின் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி விசாரணையும் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஹையர் ஆஃபீஸருக்கு மார்ட்டினை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருந்திருக்கு போல. இப்போ தான் நமக்கே புரியுது, லவர் காணாமல் போனதுலேருந்தே மார்ட்டின் டிஸ்டர்ப்டாக தான் இருந்திருக்காரு. காணாமல் போன உடனேயே லவ்வரை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி தேடியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் லவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. குழவி கூட கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேனி ராபர்ட்டை வர சொல்லியிருந்தாங்களே, அதுக்காக ராபர்ட் ஹண்டிங் லாட்ஜுக்கு வந்திருக்காரு. ராபர்ட் அந்த குழவிங்களை க்ளீன் பண்ணுறப்ப அந்த ரூம்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. இது என்ன பாக்ஸ்னு ராபர்ட் ஃபேனி கிட்ட காட்ட ஃபேனி வேகமாக ராபர்ட் கிட்டேருந்து அந்த பாக்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. ராபர்ட்டு குழவிகளை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. அப்போ ஃபேனி அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. திறந்ததுமே ஃபேனி ஷாக் ஆகுறாங்க. அந்த பாக்ஸில் ஒரு செயின் இருக்குது. அதை பார்த்தா ஓப்பனிங் சீனில் மார்ட்டினோட லவ்வர் போட்டிருந்த செயின் மாதிரியே இருக்குது. இது எப்படி ஹண்டிங் லாட்ஜுக்கு வந்ததுன்னு ஃபேனி யோசிக்கிறாங்க. ஆனால் ராபர்ட் கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ராபர்ட்டு பேங்க்கில் இருந்த கடனை பற்றி ஃபேனி கிட்ட சொல்கிறாரு. கடனை அடைக்கலைன்னா பண்ணையை பேங்க் எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாரு. 100,000 தேவைப்படுறனால ஃபேனியோட ஓனர் கிட்ட உதவி கேட்கலான்னு ராபர்ட் பார்க்குறாரு. ஆனால் ஃபேனி அவங்களே ஓனர் கிட்ட கேட்டு பார்க்குறத சொல்கிறாங்க. ஃபேனி பாக்ஸில் அந்த செயினை ராபர்ட் கிட்ட கொடுக்குறாங்க. இது கார்டியன் ஏஞ்சல், இது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி அவங்களே அந்த செயினை போட்டும் விடுறாங்க. அடுத்த சீனில் ஓனரோட பையன் வீட்டுக்கு வந்து ஓனரோட வீடை விற்கிறத பற்றி பேசுகிறான். வீடை வாங்குறதுக்கு நல்ல ஆள் கிடச்சிட்டு தாவும், வியனால போய் புதுசாக ஃப்ளாட் வாங்கிக்கலான்னு பையன் சொல்கிறான். ஆனால் ஓனருக்கு இதில் விருப்பமே இல்லை போல். அப்போ ஃபேனி சாப்பாடு எடுத்துட்டு அங்கே வராங்க. உடனே ஓனர் டாப்பிக்கை மாற்றி ஹண்டிங் லாட்ஜில் குழவி கூடு கட்டினதையும் ராபர்ட் வந்து அதை கிளியர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஃபேனி போனதுக்கப்புறம் தனக்கு இந்த வீடை விற்க விருப்பமே இல்லைன்னு பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஓனருக்கு இந்த வீட்லேயே இருக்கந்தான் விருப்பமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓனர் போயிட்டாங்கன்னா ஃபேனி என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு இப்படி சொல்கிறாங்க. ஆனால் பையன் இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாமேன்னு நினைக்கிறான். அடுத்த சீனில் மார்ட்டின் ராபர்ட் கூட சைக்கிளிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மார்ட்டின் லவ்வரை பற்றி நினச்சி பார்க்குறாரு. மார்ட்டின் லவ்வர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தார்ல, ஸோ அடுத்த வீக்கெண்ட் வரப்ப அதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு லவர் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் லவர் காணாமல் போயிருக்காங்க. கரெக்டாக ராபர்ட் அங்கே வரவும் ரெண்டு பேரும் சைக்கிளிங் கிளம்புறாங்க. சைக்கிளிங்கை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராபர்ட் போட்டிருந்த செயினை மார்ட்டின் பார்க்குறாரு. இது உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்க ஃபேனி கொடுத்ததை ராபர்ட் சொல்கிறாரு. இந்த செயினை ஃபேனி கொடுக்குறப்ப கார்டியன் ஏஞ்சல்னு சொன்னதாக மார்ட்டின் கிட்டே சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் மார்ட்டின் ராபர்ட் கிட்ட சொன்ன கார்டியன் ஏஞ்சல் இந்த செயினை தான் மீன் பண்ணிக்காருன்னு நமக்கு இப்போ புரியுது. இந்த செயின் ஃபேனி கிட்ட இருந்திருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும்ல, அதை மீன் பண்ணி தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லியிருக்கார் போல. ராபர்ட்க்கு ஓனர் கிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ணுறதா சொன்ன ஃபேனி ஓனர் கிட்ட கேட்காம ஓனரோட பையன் கிட்ட கேட்க ட்ரை பண்ணுறாங்க போல. அதனால ஓனர் பையன் ஹண்டிங்க்கு கிளம்புறப்ப இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுவீங்களான்னு ஃபேனி கேட்குறாங்க. அதுக்காக ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க.
ஸோ சரியான நேரம் பார்த்து பணத்தை கேட்கலான்னு ஃபேனி நினைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபேனி ஓனர் பையனை பார்க்குறக்காக ஹண்டிங் லாட்ஜுக்கு போகிறாங்க. அப்போ ஓனர் பையன் குழவியை க்ளீன் பண்ண ரூமில் எதையோ தேடி பார்க்குறாரு. ஓனர் பையன் எதை தேடுறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃபேனி அந்த பாக்ஸு அவங்கக்கிட்ட இருக்கிறத சொல்கிறாங்க. எந்த பாக்ஸுன்னு பையன் கேட்க அந்த காணாமல் போன பொண்ணோட பொருள் இருந்த பாக்ஸுன்னு ஃபேனி சொல்கிறாங்க. அப்பவும் ஓனர் பையன் தெரியாத மாதிரியே சமாளிக்க ஃபேனிக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. என்னென்னா காணாமல் போன மார்ட்டினோட லவர் இந்த ஹண்டிங் லாட்ஜுக்கு அடிக்கடி வருவாங்களாம், ஓனர் பையனை மீட் பண்ணுவாங்களாம், இதை ஃபேனி ஒதரோ பார்த்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இதை யார்கிட்டையுமே சொன்னதில்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஓனர் பையனுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கு. ஏன்னா ஓனர் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் மார்ட்டின் லவர் கூட அஃபேரில் இருந்திருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் மார்ட்டின் லவ்வர் காணாமல் போயிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவள் காணாமல் போனது எனக்கு தலைவலி விட்டுச்சுன்னு ஓனர் பையன் சொல்கிறாரு. ஆனால் ஓனரோட பையன் எதுக்காக மார்ட்டின் லவ்வரோட செயினை பத்திரமா எடுத்து வச்சுருந்தாருன்னு தெரியல. அந்த பாக்ஸை எங்கன்னு கேட்கவும் தாங்கிட்ட பாதுகாப்பாக இருக்கதா ஃபேனி சொல்கிறாங்க. நல்லது, அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு ஓனரோட பையன் சொல்கிறாரு. இப்போ தான் ஃபேனியோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியுது. அந்த பொண்ணோட செயின் இருக்கிற பாக்ஸை வச்சு ஓனர் பையனை பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறாங்க ஃபேனி. ஏன்னா அவங்க சொந்தக்கார ராபர்ட்க்கு பேங்க்கில் கடன் இருக்கல, அதை அடைக்கலைன்னா பண்ண கையை விட்டு போயிடும்ல, அதுக்காக தான் ஓனரோட பையன்கிட்ட பாக்ஸை வச்சு பணம் கேட்குறாங்க. ஓனர் பையனும் ஃபேனி இப்படி அவரை மிரட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஓனர் ஃபேனிக்கிட்ட என்ன சொன்னான்னு காட்டல இந்த சீனை கட் பண்ணிட்டு மார்ட்டினை காட்டுறாங்க. ராபர்ட் கிட்ட இந்த செயினை மார்ட்டின் நோட் பண்ணல, அப்போவே அது தான் லவ்வரோட செயினாக இருக்குமோனு மார்ட்டினுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ லவ்வரோட பழைய வீடியோவை ஜூம் பண்ணி அந்த செயினை நல்லா பார்க்குறாரு. ஸோ அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே ராபர்ட் கிட்ட இருந்த செயின் மார்ட்டின் லவ்வர் போட்டிருந்த செயின் தான். இந்த சீனை கட் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோவும் சீனியரும் ஒரு லேடியோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க பேர் ஸ்டாண்டல். இவங்க பேயை பார்த்து தான் போலீஸை வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது மார்ட்டின் லவ்வரோட அம்மான்னு. அவங்க பொண்ணு அப்பப்போ அவங்கள பார்க்க வருவாங்களாம். இதை கேட்டு மார்ட்டின் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா லவ்வர் தான் 12 வருஷமாக காணுமே. ஆனால் அம்மா அவங்க பொண்ணு இறந்து போயிட்டதாகவும் ஒரு பறவையோட உருவத்தில் தன்னை பார்க்க வரதாகவும் சொல்கிறாங்க. மென்டலி ஸ்டேபிளாக இல்லாதவங்க யாரையும் பார்த்துட்டு பயந்து போய் போலீஸை வர வச்சுருக்காங்க. இப்போ தான் குளத்தில் டெட் பாடி மிதக்கிறத தகவல் மார்ட்டினுக்கு வந்து சேருது. மார்ட்டின் அங்கே போகிறாரு. இந்த சீனு தான் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். மார்ட்டினும் சீனியரும் ஃபேனியோட டெட் பாடியை ஒரு குளத்துலேருந்து தூக்கிட்டு வந்து கரையில் போடுறாங்க. இதே நேரம் ஓனரோட பையன் வேறு ஒரு ஊரில் ஒரு ஹோட்டலில் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட சர்வர் கூட பேசிகிட்டு இருக்காரு. அவங்கக்கிட்ட பேசிட்டு திரும்ப வர்றப்ப தான் ஃபேனி இறந்த விஷயமே ஓனர் பையனுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஓனர் பையன்கிட்ட ஹீரோ என்ன பேசினான்னு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. ஓனர் பையன் மியூசிக் பற்றி தான் பேசுகிறாரு. அப்புறமா தனக்கு பிடிச்ச ஃபிலாசபர் பேர் ஒருத்தரை சொல்லி அதை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஓனர் பையன்கிட்ட ஃபேனி பணம் கேட்டிருக்காங்க. ஓனர் பையன் கொடுத்தாரா இல்லையான்னு படத்தில் காட்டவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஃபேனி இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாரெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணலான்னா ஓனரோட பையன், ஓனர் லேடி, ஃபேனி கிட்ட பணம் கேட்ட ராபர்ட்டு, ஃபேனி கிட்ட செயின் இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மார்ட்டின். மார்ட்டின் எதுக்கு சஸ்பெக்ட் பண்ணலான்னா ஃபேனி தான் மார்ட்டின் லவரோட செயினை ராபர்ட்க்கு கொடுத்தாங்க. ஒருவேளை மார்ட்டின் ஃபேனியை சந்தேகப்பட்டு கொலை பண்ணிக்கலாம். இதெல்லாமே அசம்ஷன் தான். ரியல் கில்லர் யாருன்னு போக போக பார்க்கலாம். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சுட்டு ப்ரெசென்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. மார்ட்டின் லவ்வர் காணாமல் போன கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி லவ்வரோட மிஸ்ஸிங் கேஸில் வாக்குமூலம் கொடுத்த லவ்வரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுகிறாரு. என்னென்னா லவ்வரு மார்ட்டின் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கூடவும் பழகினதா அன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்க வந்திருக்காரு மார்ட்டின். மார்ட்டினோட மைண்டில் ராபர்ட் மேலே தான் டவுட் இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த செயினை போட்டிருந்தார். ஆனால் லவ்வர் பழகின இன்னொரு ஆள் வியன்னாலேருந்து வந்தவர்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவனை பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. படம் பார்க்குற நமக்கு அது ஓனர் பையன் ஏற்கனவே காட்டிட்டாங்க. மார்ட்டினுக்கு துரோகம் பண்ணதை நினச்சி அடிக்கடி லவ்வர் ஃபீல் பண்ணிக்காங்க. ஸோ அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நீங்கள் அவளை மன்னிச்சிருங்கன்னு மார்ட்டின் கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ராபர்ட் வந்து ஓனர் பையனை பார்க்குறாரு. எதுக்காகனா ஃபேனி சாகிறதுக்கு முன்னாடி ஓனர் கிட்ட ஹெல்ப் கேட்டு பணம் வாங்கி தரதா ராபர்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதை பற்றி கேட்க தான் இப்போ ஓனர் பையனை பார்க்க ராபர்ட் வந்திருக்காரு. ஆனால் ஓனர் பையனுக்கு ஹெல்ப் பண்ண மனசே இல்லை. நாளைக்கு ஓனர் கிட்ட கேட்டு பார்க்கறதா சொல்லி ராபர்ட்டை அனுப்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட கைக்கு ஃபேனியோட அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைக்கிது. ஃபேனியை யாரோ தண்ணியில் பிடிச்சி அமுக்கி தான் கொலை பண்ணியிருக்காங்க போல். கில்லர் ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன் ரிப்போர்ட்டில் வந்திருக்க. ஹீரோ கொரோனர் கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஓனர் லேடியவே பார்க்க போகிறாரு. ஓனர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா ஓனரோட ஹஸ்பண்ட்க்கு கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸு தேவைப்பட்டிருக்காங்க. அப்போ தான் ஃபேனி வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 15 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. ஓனரோட ஹஸ்பண்ட் அவர் சாகிற வரைக்கும் ஃபேனி நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அவர் இறந்ததுக்கப்புறம் ஓனரை விட்டு போகாமல் கூடவே இருந்திருக்காங்க ஃபேனி.
இதெல்லாமே ஓனர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ. ஓனர் ஹீரோ கிட்ட பேசுறப்ப பேசாம என் பையன் சொன்ன மாதிரி வீரை வித்துட்டு வியன்னாக்கே போயிடலாம் தோணுதுன்னு சொல்றாங்க. ஹீரோ வீர விற்கிற பிளான்ல தான் பையன் இருக்காரான்னு கேட்க ஓனர் லேடி அவங்க பையன் ரொம்ப நாளாக வீடு விற்க ட்ரை பண்ணிட்டு இருந்ததாகவும் வீடு வாங்க பையர் கிடைச்சது வரைக்கும் ஹீரோக்கு தெரியப்படுத்திடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ போய் ராபர்ட்டை பார்க்குறாரு. ஃபேனி தண்ணியில் மூழ்கி சாகலைன்னு யாரோ கொலை பண்ணிக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக ஃபேனியை எப்போ பார்த்தீங்கன்னு ஹீரோ கேட்க தன்னோட மாட்டு பண்ணியை பார்க்க வந்தப்போ தான் லாஸ்ட்டாக ஃபேனியை பார்த்ததா ராபர்ட் சொல்கிறாரு. ஸோ ஃபேனியோட டெத் ரிப்போர்ட்டுக்காக அடுத்த நாள் காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு போகிறாரு ஹீரோ. ஹீரோக்கு ராபர்ட் மேலே தான் டவுட் அதிகமாக இருக்குது போல. ஃபஸ்ட்டு மார்ட்டின் கிட்ட ராபர்ட்டை பற்றி விசாரிக்கிறாரு. ராபர்ட்டும் மார்ட்டினும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததாக பேங்க்லேயும் விசாரிக்கிறப்ப தான் ராபர்ட்டுக்கு இருக்கிற கடன் பற்றியும் அவனோட சொத்தெல்லாம் ஏலத்துக்கு வரப்போகிறது பற்றியும் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீனில் மார்ட்டினும் ராபர்ட்டும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. மார்ட்டின் லவ்வர் தனக்கு துரோகம் பண்ணதை பற்றி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் மார்ட்டினுக்கு தெரியல லவ்வர் லவ் பண்ண அந்த இன்னொரு ஆள் யாருன்னு. அப்போதான் மார்ட்டின் ராபர்ட்டை சந்தேகப்பட்டதாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த செயினை லவ்வருக்கு கிஃப்டாக கொடுத்ததே மார்ட்டின் தான். அதனால் ராபர்ட் அதே செயினை போட்டிருந்தனால ஒருவேளை லவ்வர் ராபர்ட்டை லவ் பண்ணிப்பாங்களோன்னு நினச்சதா சொல்கிறாரு. ஆனால் ராபர்ட்க்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னென்னா ராபர்ட்க்கு இந்த செயினை கொடுத்தது ஃபேனி தானே. ஃபேனி மேலே ராபர்ட்க்கு சந்தேகம் வரல. அன்னைக்கு குழவியை க்ளீன் பண்ண அன்னைக்கு தான் ஃபேனி ராபர்ட்க்கு இந்த செயினை கொடுத்தாங்க. அப்படின்னா ஃபேனி ஓனர் பையனோட ஹண்டிங் லாட்ஜ்லேருந்து தான் இந்த செயின் எடுத்திருப்பாங்களோன்னு ராபர்ட்க்கும் டவுட் வருது. ஆனால் மார்ட்டின் கிட்ட அதை பற்றி பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ராபர்ட் ஸ்டேஷனுக்கு வராரு. க்ரைம் சீனில் ஒரு சிகரெட் பட் கிடச்சனால ராபர்ட் கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கான்னு ஹீரோ கேட்க அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு ராபர்ட் சொல்லிடுறாரு. ஹீரோ விசாரித்ததில் ராபர்ட் சொல்கிறது என்னென்னா ஆன்டி இறந்ததில் யார் மேலேயும் சந்தேகம் இல்லையா. ஃபேனி கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. ஆனால் அந்த பணத்தை ஃபேனி திருப்பி கேட்டதே இல்லைன்னு சொல்கிறாரு. கொலை நடந்தப்ப எங்கே இருந்தீங்கன்னு கேட்க அவர் பண்ணையில் மாடுங்களுக்கு தீவனம் போட்டுட்டு இருந்ததை சொல்கிறாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ராபர்ட் போகிறப்ப ஓனர் பையனும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கதை ராபர்ட் பார்க்குறாரு. ஹீரோ இவரையும் விசாரிக்க வர சொல்லியிருக்கார் போல. ராபர்ட்டு சிகரெட் பிடிப்பார்னு ஹீரோக்கு தெரியாது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்டார். ஆனால் ஓனர் பையன் சிகரெட் பிடிச்சதை ஹீரோவே பார்த்துருக்காரு. வேணும்னே ஓனர் பையன் கூட சேர்ந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு. ஓனர் பையன் அன்னைக்கு சொன்ன ஃபிலாசபரோட தத்துவத்தெல்லாம் பேசிட்டு சிகரெட் யூஸ் பண்ணுறாரு. அப்புறமா ஓனர் பையன் வீடு விற்க போகிறத பற்றி ஹீரோ கேட்குறாரு. வீடு விற்கிறதுக்காக நான் ஃபேனியை கொலை பண்ண தான் சந்தேகப்படுறீங்களான்னு ஓனர் பையன் கேட்குறாரு. கொலை நடந்த டைமில் எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்க அந்த நேரம் வீட்டிலேருந்து வெளியே போனதாகவும் லஞ்சை சாப்பிட்டுட்டு திரும்ப வந்ததாகவும் சொல்கிறாரு. அப்படி திரும்பி வர்றப்ப ஸ்பீடாக வந்தனால அங்கேருந்து கேமராவில் கேப்சர் ஆனதாகவும் வேணும்னா செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வண்டி நம்பரையும் கொடுத்துட்டு போகிறாரு ஓனர் பையன். அவர் போனதுக்கப்புறம் அவர் ஸ்மோக் பண்ண சிகரெட்டை எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கிறாரு ஹீரோ. ஓனர் பையன் காரில் ஏறி போகிறப்ப பின்னாடியே ராபர்ட்டும் ஃபாலோ பண்ணி போகிறாரு. அடுத்த சீனில் ஓனர் பையன் ஹண்டிங் லாட்ஜ்லேருந்து கன் எடுத்து ஹண்டிங் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. இதை ராபர்ட் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்னென்னா அந்த செயினை காமிச்சு இது தன்னோட ஆன்டி ஃபேனி கொடுத்ததாகவும் ஆனால் அது இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமான செயின்னு சொல்கிறாரு. ஃபேனிக்கு எப்படி இந்த செயின் கிடச்சிதுன்னு ஓனர் பையன் கேட்க ஹண்டிங் லாட்ஜ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு ராபர்ட் சொல்கிறாரு. இவனுக்கு நம்ம மேலே டவுட் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஓனர் பையன் இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி ராபர்ட்டோட பண தேவையை பற்றி பேசுகிறாரு. ஸோ பணத்தை கொடுத்து ராபர்ட்டை ஆஃப் பண்ணலான்னு ஓனர் பையன் நினைக்கிறாரு. இதே நேரம் ஓனர் பையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொலை நடந்த அன்னைக்கு அவன் சாப்பிட்டதா சொன்ன ஹோட்டலுக்கு போய் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஓனர் பையனோட பேரை சொன்னதுமே அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த வெயிட்ரஸ்க்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஓனர் பையன் சாப்பிட வந்த அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வாலெட்டை மறந்துட்டேன்னு சொல்லி காசு கொடுக்காம போயிருக்காரு. அப்போ தான் தன்னோட பேரை லேண்டர்னு சொல்லி வெயிட்ரஸ் கிட்ட தன்னை பற்றி பில்டப்பும் பண்ணியிருக்காரு. இந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி இன்டென்ஷனாக தான் இங்கே வந்ததா வெயிட்ரஸ்க்கு ஞாபகப்படுத்திட்டு போனோமா தான் ஹீரோ யோசிக்கிறாரு. நமக்கே அப்படி தான் தோணுது. ஆனால் மர்டர் நடந்த டைமில் ஓனர் பையன் இங்கே சாப்பிட்ருக்காரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, குளத்துலேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஓனர் பையனோட கார் கேப்சரான ஸ்பீட் கேமரா வரைக்கும் ஓட்டிகிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு டைமை கால்குலேட் பண்ணுறாரு. இதே நேரம் ஓனர் பையன்கிட்டேருந்து எடுத்து வச்ச சிகரெட்டு சம்பவம் நடந்த இடத்துலேருந்து கிடச்ச சிகரெட் கூட மேட்ச் ஆகலைன்னு தெரிய வருது. சம்பவம் நடந்த டைமில் ஓனர் பையன் வேறு இடத்துல இருந்த எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவன் கிரியேட் பண்ணதாக கூட இருக்கலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ ஃபேனி ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை வச்சு ஓனர் பையனை பிளாக்மெயில் பண்ணாங்களோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. அடுத்த சீனில் ராபர்ட்டை மறுபடியும் ஸ்டேஷனில் வச்சு ஹீரோ விசாரிக்கிறாரு. பேங்க்கில் இருந்த கடனை பற்றி ஃபேனி கிட்ட சொன்னதையும் அவங்க ஓனர் கிட்ட உதவி கேட்குறதா சொன்னதையும் ஹீரோ கிட்ட ராபர்ட் சொல்கிறாரு. ஃபேனி கேஸை ஹீரோ ஒரு பக்கம் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ண மார்ட்டின் தன் லவ்வரை தேடுற முயற்சியில் சீரியஸாக இறங்குறாரு. ஸோ அதுக்கு ஹீரோவோட ஹெல்ப்பையும் மார்ட்டின் கேட்குறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன தன்னோட லவ்வரை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு.
இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க கிடைக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் அந்த ஃபைலை பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃபேனி அவங்க ஓனர் கிட்ட ராபர்ட்காக பண உதவி கேட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறக்காக மறுபடியும் ஓனரை விசாரிக்க ஹீரோ போகிறாரு. ஃபேனி ஓனர் கிட்ட ராபர்ட்டோட கடனை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்கவே இல்லை. அதனால் ஓனருக்கு ராபர்ட் கஷ்டத்தில் இருக்கதே தெரியாது. இருந்தாலும் இப்போ வீரை வித்து வர பணத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஓனர் சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஓனரோட பையன் அங்கே வராரு. ஓனர் பையன் ஹீரோ கிட்ட ஃபேனியோட கேஸில் ஏதாச்சும் லீட் கிடச்சிச்சான்னு கேட்க ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கதா சொல்கிறாரு. ஃபேனியை யாரோ அந்த வழியாக போன ஒரு சைக்கோ கொலை பண்ணிக்கலான்னு ஓனர் பையன் சொல்கிறாரு. இருக்கலாம், அப்படி இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறாரு. ஓனர் பையன் ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறான்னு நமக்கு புரியுது, ஆனால் ஹீரோ எத்தனை கேஸ் பார்த்துருப்பாரு. அடுத்த சீனில் ராபர்ட் காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துட்டு இருக்கான். செயினுக்கு பதிலாக பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்காக ஓனர் பையன் ராபர்ட் கிட்ட வந்து பேசுகிறாரு. ராபர்ட்க்கு ரெண்டு நாளில் பணம் ரெடி பண்ணி தரதா சொல்கிறாரு. எதுக்குன்னா அந்த செயின் மேட்டரை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறக்கோ அந்த செயினை கொண்டு வந்து ஓனர் பையன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகவும். இதே நேரம் ஹீரோ போலீஸோட லவ்வர் கேஸ் ஃபைலை பார்க்குறாரு. இத்தனை வருஷம் ஆனனால இனிமேல் அவளாக திரும்ப வந்தால் தான் உண்டுன்னு மார்டின் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. லவ்வரோட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு ஹீரோ கேட்க அது யாருன்னு தெரில, ஆனால் வியன்னாலேருந்து வந்தவன்னு ஹீரோ சொல்கிறாரு. வியன்னான்னு சொன்னதுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது ஓனரோட பையனும் வியன்னா பற்றி பேசியிருப்பாரு. ஸோ மார்டினுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னதுன்னு கேட்கவும் லவ்வரோட ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்கிறாரு. உடனே மார்டினையும் கூட்டிகிட்டு லவ்வரோட ஃப்ரெண்டை பார்க்க ஹீரோ போகிறாரு. அப்போ தான் ஹீரோக்கு அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பற்றின சில க்ளூஸ் கிடைக்குது. என்னென்னா அவன் ஒரு பணக்காரன், லவ்வரை விட வயசில் பெரியவே, ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே மீட் பண்ணுவாங்களாம், அவனோட கேரக்டர் சரியில்லையா, அதனால் ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு லவ்வர் நினச்சிருந்துருக்காங்க. ஸோ லவ்வரோட ஃப்ரெண்டு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஹீரோவோட ஓனர் பையனாக கையை காட்டுது. அடுத்து மார்டினும் ஹீரோவும் லவ்வரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. காரில் போகிறப்ப லவ்வர் பற்றி ஹீரோ கேட்குறாரு. லாஸ்ட்டாக பார்த்தப்ப கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் ஆளையே காணோன்னு மார்டின் சொல்கிறாரு. லவ்வரோட ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஷெல்ஃபில் தத்துவ புக்ஸாக நிறைய இருக்குது. அதில் ஓனர் பையன் சொன்ன ஃபிலாசபர் எழுதின புக்கும் இருக்குது. ஸோ ஹீரோக்கு அப்போ அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்டு யாருன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஓனரோட பையன் அடுத்த நாள் ஏதோ மீட்டிங்கில் இருக்கதாகவும் அதனால் ஊருக்கு போகிறதாவும் ஓனர் கிட்டே சொல்கிறான். பையன் அவசரமாக கிளம்புற மாதிரி ஓனருக்கு தெரியுது. லவ்வர் வீட்டில் கிடச்ச புக்கில் ஓனர் பையனோட டிஎன்ஏ இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு ஹீரோ. சப்போஸ் அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஓனர் பையனுக்கும் லவ்வருக்கும் இருந்த கனெக்ஷனும் ப்ரூவ் ஆகிடும். அவர் நினச்ச மாதிரியே டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. ஸோ காட்டுக்குள்ளே வச்சு ஓனர் பையனும் லவ்வரும் மீட் பண்ணிக்காங்க. அங்கே தான் ஏதோ தப்பு நடந்திருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதனால் ஓனர் பையனை பார்க்குறக்காக காட்டுக்கு போகிறாரு ஹீரோ. காட்டுக்குள்ளே ஓனர் பையன் துப்பாக்கியோட ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு யாரையோ குறி வைக்கிறது ஹீரோ நோட் பண்ணுறாரு. ஹீரோ அதை மறைஞ்சிருந்து பார்க்க கரெக்டாக ராபர்ட் அந்த பக்கமாக வராரு. ஓனர் பையன் ராபர்ட்டை குறி வைக்க ஹீரோ வந்து ஓனர் பையன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பேசி டைவர்ட் பண்ணிடுறாரு. ஓனரோட பையன்கிட்ட ஃபேனியை கொலை பண்ணிட்டு அதை தண்ணியில் நடந்த விபத்தாக காட்டின மாதிரி ராபர்ட்டையும் ஷூட் பண்ணிட்டு ஹண்டிங்கில் நடந்த விபத்தாக காட்ட நினைக்கிறியான்னு ஹீரோ கேட்க ஃபேனியை கொலை பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு ஓனர் பையன் கேட்குறாரு. ஃபேனியை கொலை பண்ணதுக்கு இல்லை, ஆனால் லவ்வரை கொலை பண்ணதை ப்ரூஃப் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் ஓனர் பையனுக்கு தான் மாட்டிக்கிட்டோன்னே தெரியுது. உடனே கன் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடறான். இதே நேரம் ஹண்டிங் லாட்ஜ் கிட்ட ஓனர் பையனுக்காக ராபர்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓனர் பையன் வருவார்னு பார்த்தா ஹீரோ அங்கே போகிறாரு. ராபர்ட்டு இவளுங்க என்னடா பண்ணுறான்னு முழிக்க ஓனர் பையன் தான் உங்கள் ஆன்ட்டியை கொலை பண்ணிக்கான், இப்போ ஒன்றையும் கொலை பார்க்குறான், அவனுக்கும் உங்களுக்கும் என்ன டீலிங்னு உண்மையை சொல்கிறாரு. லவ்வர் காணாமல் போன விஷயத்தில் ஓனர் பையனுக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்காரு ராபர்ட்டு. ஸோ செயினை கொடுத்துட்டு பணம் வாங்க வந்ததாக ராபர்ட் சொல்கிறாரு. ஓனர் பையன் தான் ஃபேனியை கொண்டது தெரிய ராபர்ட்டு தன் தப்பை ரியலைஸ் பண்ணி அந்த செயினை ஹீரோக்கிட்டே கொடுத்துட்றாரு. இதே நேரம் மார்டின் அங்கே வராரு. ஓனர் பையன் ஹண்டிங் லாட்ஜில் வச்சு லவ்வரை கொலை பண்ணிக்கலான்னு கெஸ் பண்ணார் ஹீரோ. அங்கே லவ்வரோட டிஎன்ஏ கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்கிறாரு. அப்போ தான் லவ்வரோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டு ஓனர் பையன்தான்னு மார்டினுக்கு தெரிய வருது. எதுக்காக அவளை கொலை பண்ணிக்கான்னு மார்டின் கேட்குறாரு. ஓனர் பையன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை லவ்வர் பிரேக் பண்ண நினச்சதாகவும் அதை தாங்க முடியாமல் ஓனர் பையன் கொலை பண்ணதாகவும் ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போ தப்பிச்சு போன ஓனர் பையனை தேடி பிடிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்புறாரு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு கன் ஷாட் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஹீரோ போலீஸ் ராபர்ட்னு எல்லாரும் அங்கே போய் பார்க்குறாங்க. ஓனர் பையன் தன்னை தண்ணி ஷூட் பண்ணி இறந்து கிடக்கான். கேஸ் சால்வ் ஆகிடுச்சு. லவ்வரோட டெட் பாடி காட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்கலாம், போலீஸ் டாக் வச்சு கண்டுபிடிப்போன்னு ஹீரோ சொல்கிறாரு. ராபர்ட்டு உண்மையை மறைச்சதை யார்கிட்டையும் ஹீரோ சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து ஓனரை போய் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இத்தனை வருஷம் கழித்து லவ்வர் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு மார்டினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமே மார்டின் லவ்வரை மறந்துட்டு அவர் ஒய்ஃப் கூட நிம்மதியாக இருக்க முடியும். கிளைமேக்ஸில் மார்டின் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.